அரசு தொடர்பில் அரசாங்கம் விடுத்த அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலை கட்டுப்படுத்தும் ராஜபக்சாக்கள். மின் பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. திருப்போகத்தில் எதிர்பார்க்கப்படும் மிதமான அறுவடையை தொடர்ந்து அரிசி இறக்குமதியை படிப்படியாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. சிறுபோகத்தில் நல்ல அறுவடையை எதிர்பார்ப்பதாகவும் பெரும்போகத்திற்கான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்வதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. ஆகவே கடந்த சில மாதங்களாக ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியுடன் நாட்டிற்கான அரிசி இறக்குமதியை படிப்படியாக குறைத்து வருகின்றோம் என பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சரான ரமேஷ் பத்ரனு நேற்று தினம் நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த பரவீரவின் கூற்றின்படி இந்த ஆண்டு இறுதி வரை 230,000 டன் அரிசி நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகள் ஒரு கிலோ நெல்லுக்கு 100 ரூபாய்க்கு மேல் வாங்குவதால் நுகர்வோர் மீது அதிக சுமையை ஏற்படுத்தாமல் விவசாயிகளின் அறுவடைக்கு தகுந்த விலையை வழங்குவது மிகவும் முக்கியமானது என ரமேஷ் பத்ரனு வலியுறுத்தியுள்ளார். சந்தையில் போதுமான அளவு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு இருப்பதால் இறக்குமதியால் அரிசியின் சந்தை விலை குறையும், விவசாயிகளின் அறுவடைக்கு உரிய விலை கிடைக்காமல் போகலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் உரம் தட்டுப்பாடு காரணமாக விளைச்சல் குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அரச ஊழியர்களுக்கு 5 ஆண்டு ஊதிய விடுப்பு இல்லாத சுற்றறிக்கையானது ஆசிரியர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப சேவைகள் போன்ற பிரிவுகளுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீண்டகால விடுமுறைக்கான சுற்றறிக்கையை அரசாங்கம் பல்வேறு நிறுவனங்களில் மேலதிகமான ஊழியர்களை விடுவிப்பதற்காகவே அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக அரசாங்க நிர்வாக அமைச்சின் செயலாளர் MMPK மாயா துண்ணே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பிரிவு ஊழியர்களுக்கு இது பொருந்தாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாங்கள் இப்போது இந்த சுற்றறிக்கையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சாக்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்டுப்படுத்தப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டாரா தெரிவித்தார். நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஜெனீவாவில் மனித உரிமைகள் அமர்வின் போது இலங்கையின் பொருளாதாரத்தை அழித்த குற்றவாளிகளாக அங்கீகரிக்கப்பட்ட ராஜபக்சர்களால் ரணில் கட்டுப்படுத்தப்படுகின்றார். நாட்டில் ரணில் ஆள்கின்றார். ரணில் ராஜபக்சாக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றார் எனவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் நாட்டின் பொருளாதார பிரச்சினை ஜனாதிபதி தீர்த்து வைப்பார் என்பதில் தனக்கு நம்பிக்கை இல்லை எனவும் நளின் பண்டாரம் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின்சார பாவனையாளர்களுக்கு உதவும் வகையிலான திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன்படி புதிய மின்சார கட்டணங்கள் தொடர்பான பிரச்சினைகளுக்காக அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தொலைபேசி இலக்கத்தை இலங்கையின் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. 0775687378 என்ற இலக்கத்தினூடாக மின்சார கட்டணங்கள் தொடர்பான பிரச்சினைகளை அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக கடலில் லங்குரமிடப்பட்டுள்ள எரிபொருள் கப்பல்களுக்கான கட்டணம் இதுவரை செலுத்தப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் சுமார் 3 வாரங்களாக மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று லங்குரமிடப்பட்டுள்ள போதிலும் இதுவரை அந்த கப்பலுக்கான கட்டணம் செலுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனை தவிர மேலும் 2 டீசல் கப்பல்களும் 1 வாரத்திற்கு மேலாக கொழும்பு துறைமுகத்தில் லங்குரமிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கப்பல்களுக்கான கட்டணங்களை செலுத்துவதற்குரிய டொலரை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை மத்திய வங்கியுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை எரிவாயு கொள்வனவுக்காக உலக வங்கி வழங்கிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தியை லிட்ரோ நிறுவனம் மறுத்துள்ளது. குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பொறுப்பான தரப்பினர் குறிப்பிடப்படும் பொய்யான கருத்துக்கள் கவலைக்குரியது உள்ளதுடன் எதிர்வரும் காலங்களில் உலக வங்கியின் நிதி உதவியை பெற்றுக் கொள்வதற்கும் தடையாக கருதப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசு தொடர்பில் அரசாங்கம் விடுத்த அறிவிப்பு. அரச ஊழியர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். ரணிலை கட்டுப்படுத்தும் ராஜபக்சாக்கள். மின் பாவனையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு.